வணக்கம், நான் உங்க லட்சுமி பாட்டி. இப்ப பாட்டி பாவக்காய் பருப்பு போட்டு பண்ண போறேன். அது எப்படி பண்றேன்னு பாருங்க. பாவக்காய் பருப்பு போட்டு பாவக்காய் கூட்டு அது எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்ப நான் பாட்டி புடலங்காய் கூட்டு பண்ணலையே அதே வானொலியில தான் பாவக்காயும் தாளிக்க போறேன். எண்ணெய் ஊத்திட்டேன், சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊத்திட்டேன். இப்ப பாருங்க பாட்டி அடுத்தது என்ன போடுறேன். சீரகம் போடுறேன், கடுகு போட்டுக்கிறேன். போதும், ரெண்டு மட்டும் போட்டீங்கன்னா போதும். சீரகம் நான் எல்லா தாளிப்புலையும் சீரகம் போடுவேன். சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாரும் உட்காந்தே வேலை செய்யறவங்க சீரகம் பூண்டு இதெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் அதிகமா சேர்க்காதீங்க. பூண்டு சேர்த்தீங்கன்னா பூண்டு சீரகம் சேர்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்க்காதீங்க, ஏன்னா ஆபீஸ் போறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பொடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவுக்கு. பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். நல்லா பரப்பி விடலாம். சாதம் சாப்பிட்டு உப்பு மாதிரி சாதத்தில் போட்டு கசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் பாட்டி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் முளைச்ச பாவக்காய் தான் பாருங்க. ஒரு மூணு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மூணு பாவக்காய் ரவுண்ட் ரவுண்டு விதமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் போட்டுக்கிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு கசிஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கசப்பே இருக்காது. நான் ஒரு பேரம் பார்த்தீங்கன்னா கசப்பே இருக்காது. பாட்டி செய்யறது மட்டும் இல்லை, செய்யுங்க கஷ்டத்தை இருக்காது. பாட்டி இதோட ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு பாவக்காய் வேற வேற இதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். வேற வேற மாதிரி பொரியல் மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன். அவுட்ஃபிட் செய்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க. கஷ்டத்தே இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. பூண்டு பேஸ்ட்டு வெறும் பூண்டு தான் அது போட்டுக்கிறேன். பாவக்காய் கூடயே இந்த தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போடுறேன். அப்போ தான் அதெல்லாம் சேர்ந்து வெந்து வரும். ஏன்னா பாவக்காய்க்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன். இது பார்த்தீங்கன்னா தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா வரும் தொக்கு மாதிரியே. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். காயத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றேன். பாட்டி அடிக்கடி செய்வேன். சரி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ எதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பாவக்காயெல்லாம் நிறையா தடவை போட்டுனே இது போடலாமா வேணாமா. சரி தொக்கு இன்னும் போடலையே, தொக்கு போட்டு இதே நீங்கள் ஒரு நாளைக்கு பாவக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க இல்லையா. அதனால தான் பாட்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன். உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாட்டி மூடி வச்சிடறேன். பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பாட்டி தண்ணி ஊற்றுறது உங்கள்கிட்ட காமிக்கணும் இல்லையா. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் பாட்டி. ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். பாவக்காய் ரெண்டு வர்றதுக்கு வேண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊட்டாதுங்க. அப்புறம் நம்ம இது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். அதனால் இப்போவே எல்லாம் தண்ணியும் ஊற்றிடறாங்க. பாவக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் இப்போ தண்ணி ஊற்றுவோம். இப்போ மூடி வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி திறந்து போட போகிறேன். இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் தானே முதல்ல போட்டோம். இப்போ வந்து எல்லாம் கலந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க, அதிகமாக போடாதீங்க, நல்லா இருக்காது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். முதல் தண்ணி ஊற்றணும் இல்லையா. அது தண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாம் வட்டி போச்சு. இந்த பாருங்க தண்ணி இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் தண்ணி இல்லாத சமயம் தான் ஊற்றணும். தண்ணி இருக்கும்போதே செய்யக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம சமையல் செய்கிறதுலையும் ஒரு பக்குவம் இருக்குது. இப்போ தண்ணியே இல்லை. இப்போ இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. அரை டம்ளர் இந்த அரை டம்ளர் வேகட்டும். ஆனால் பாவக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால பாவக்காயை நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். எந்த ஒரு பொருளும் நல்லா வெந்து தான் நம்ம சாப்பிடணும். மூடி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்துருச்சு, கலர்லாம் மாறி வச்சுக்கோங்க. பாவக்காய் வெந்துருச்சுன்னா அதோடைய கலர் மாறிடும். இல்லாட்டி வெள்ளையாக தான் தெரியும். நல்லா வந்துருச்சு பாவக்காய். உப்பு மிளகாத்தூள் திரும்பி குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டேன் பாட்டி. இப்போ வந்து இது கூட பருப்பு போடுறேன் பாட்டி. பருப்பு நம்ம தேவையான பருப்பு போட்டுக்கலாம்.
பருப்பு வேக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எடுத்து போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. இது ஏதோ பாட்டேன்னா, பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆட்டி முடிச்சாச்சு. பாட்டுக்கு எவ்வளவு பாட தெரியாது. இந்த பாவக்காய் அந்த பாவக்காய் கூட்டு செய்வோம், பாட்டுக்கு அந்த பாட்டு ஞாபகம் உண்டு. பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. ஆக்கி முடிச்சாச்சு. பாவக்காய் யாரா இருக்கு இந்த மாதிரி பாவக்காய் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கோ, இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பாவக்காய் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். பாட்டி சமைக்கணும்னு சொல்லல, இது ரொம்ப டேஸ்டா அருமையா இருக்கும். இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்ப அதுக்கு மேல கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். தேங்காய் ஊத்தணும்னாலும் தேங்காய் போடுறவங்க தேங்காய் போட்டுக்கலாம். நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, தேங்காயில் சீரகம் பச்சை மிளகாயும் அரைச்சி போடணும், அந்த மாதிரி கூட அரைச்சி போட்டுக்கலாம். ஆனால் பாவக்காய்க்கு அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட், உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விரைவாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாட்டிக்கு சொல்லு, கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாட்டி சமைக்கிறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி சமைக்கிறேன் பாட்டி, அதுவும் நீங்கள் கற்றுக்கிடணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய பேர் நிறையா மறந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சிக்கன் மீன் இந்த மாதிரி ஐட்டத்துக்கே போகிறாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டி பாருங்க, முடிச்சிட்டேன் போதும், இது சாதத்தில் பருட்டிக்காய் சாப்பிட்ற அளவுக்கு வரணும். இப்படி தான் இருக்கணும், இந்த பக்குவம் போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம். பாட்டி பருப்பு போட்டேன், பருப்பு கொதிச்சு வச்சு வெந்த பருப்பு தான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப நேரம் வேக வேணாம், நல்ல பக்குவமாக நல்லா இருக்குது, போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பாட்டி. உங்களுக்கு இந்த பாவக்காய் கூட்டு வீடியோ பிடிச்சிருந்தா, பாவக்காய்க்கு பாவக்காய் வீடியோவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்க, இந்த பாட்டி பாட்டு பாடவோ என்ன பேசணும்னு தெரியல, சும்மா பாடின பாட்டி கிண்டல் பண்ணுங்க, பண்ண கமெண்ட்ல போடுங்க, நோ ப்ராப்ளம். பொறுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாட்டிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.